இந்துக்கள் கையில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா, கோயில் நிலங்களை வந்து அபகரிக்கிறாங்க, முறைகேடுகளாக பயன்படுத்துறாங்கன்றது தானே அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இந்துக்கள்னா எந்த இந்துவை சொல்றீங்க? இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இந்துவை சொல்லுங்கள், எந்த இந்துக்கிட்ட? இப்போ நான் பிறப்பின் அடிப்படையில் நான் இந்து தான், என்கிட்ட கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? பாஜக காரங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? பாரம்பரியப்படி யார் வச்சுருந்தாங்களோ அவங்க கையில் கொடுங்க அப்படின்றாங்க. எதுக்கு பாரம்பரியமாக வச்சுருந்தவங்கலாம் தப்பாக வச்சுருந்தங்கிறதுக்காக தானே இதை கொண்டு வந்திருக்கு. இது ஜனநாயகப்படுத்துவது தானே. நீங்கள் வந்து மன்னராட்சி முறை மாதிரி அவர் அவருக்கு இல்லை அடுத்தவர் அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக சி என்ன, ஒரு இடத்துக்கு பொது சொத்து வருது, பொது சொத்தை நிர்வகிக்கிறதுங்கிறத எதுக்காக அவங்க கட்டின கோயிலா? நீங்கள் காஞ்சி சங்கரமடம் அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கமாக எடுத்து நடத்துது, இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்காது இல்லை இல்லை கிடையாது. இப்போது ஜக்கி வாசுதேவ் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழேயா இருக்குது இல்லை இல்லை, ஆதிபராசக்தி அது வந்து இந்து சமய அறநிலையத்துறை கீழேயா இருக்குது, இதெல்லாம் தனியார் தான் ஆரம்பித்தாங்க கொண்டு வந்தாங்க. பட் இதெல்லாம் பொது சொத்துக்களை எடுத்து உருவாக்கப்பட்டது என்கிற காரணத்தினாலும் அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதுனாலையும் தான் அது வருது. சரி, இவங்க சொல்கிறது மாதிரி இவங்க சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஆள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் சில விஷயங்களை மட்டும் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வேணும்னு விரும்புகிறேன். ஒன்று, திருவண்ணாமலையில் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் மாடி வீடு கட்டி வாடகைக்கு விட்டு அதை எடுத்திருந்தாங்க. அது எவ்வளவுனா 30 கோடி ரூபா சொத்து, 25,247 சதுரடி. இதை வச்சிருந்தவர் யார்? ஒரு பிஜேபிக்காரர். நம்பர் ஒன்று, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில், அவர்கள் வந்து சூரிய நாராயணன், அவர் பிஜேபிக்காரர். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சர்வேயன் 229 அவர் வந்து ஆக்கிரமிப்பு வச்சுருக்கார். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து மகாசபான்னு இப்போ அந்த போர்டு இருக்காது, கீழ்ப்பாக்கத்தில் நீங்கள் மெயின் ரோட்டில் போட்டிங்கன்னா அகில இந்திய இந்து மகாசபாவுக்கு சொந்த பாத்தியப்பட்டது அப்படின்னு ஒரு அலுவலகம் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால் 1399 சதுரடி. பூனமல்லி ஹை ரோடில் ரோட்டு மேலே 1399 சதுரடி. அது வந்து ஸ்ரீகண்டன் என்பவர் பேரில் இருந்தது. அவர் நிறையா கான்ட்ரவர்சிலெல்லாம் மாட்டினார் உங்களுக்கு தெரியும். அவர் இந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்தார். அதனுடைய மதிப்பு 1.5 கோடி. எது 1399? இப்போ நான் சொல்கிற இந்த மதிப்பெல்லாம் மார்க்கெட் வேல்யூ இல்லை, அரசாங்கம் போட்ட கணக்குப்படி. ஸோ 1.5 கோடி ரூபாய் மதிப்பு அவர் வச்சுருந்தார். கன்னியாகுமரியில் கோதேஸ்வரம் பத்ரகாளியம்மன் திருக்கோயில் 500 சதுரடி பரப்பரம். சேவா பாரதி நாங்கள் சேவை செய்கிறதுக்காகன்னு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஆக்கிரமித்து வச்சுருந்த இடம், அது வந்து 25 லட்சம் ரூபாய் பெருமானம். இதை இப்போ அரசாங்கம் இந்த காலத்தில் மீட்டெடுத்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சாமி திருக்கோயில், அதில் 1500 சதுரடி. ஆலய முன்னேற்ற சங்கம், திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சா எங்களுக்கு கோபம் வருது, வேறு முன்னேற்ற சங்கம்னு வச்சா கோபம் வருது. ஆனால் ஆலய முன்னேற்ற சங்கம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள 1500 சதுரடி சொத்தை அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. இது பேர் தான் வந்து ஆலய முன்னேற்ற சங்கமே தவிர இதில் இருந்தவங்கெல்லாம் சங் பரிவார் ஆட்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பகவதி அம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு 36 சென்ட் இடம், விஸ்வஹிந்து பரிசத்தில் இருக்க வேதாந்தம்ங்கிறவர் அது வச்சுருந்தார். கோர்ட்டுக்கு போய் திரும்ப திரும்ப போய் இப்போ அதை வந்து திரும்ப எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து முத்துக்குமாரசாமி திருக்கோயில் சென்னையில், அந்த சாமுண்டீஸ்வரி அம்மாள் அறக்கட்டளைக்கு சொந்தமானதை பிஜேபி கட்சியை சேர்ந்த ஆறுமுகன் ஒருத்தர் அதை அபகரித்து வச்சுருந்தார். அது எவ்வளோ தெரியுமா? ஒட்டு மொத்தமாக 5,395 சதுரடி. 5,395 சதுரடி, அது வந்து 10 கோடி ரூபா. இதெல்லாம் அரசாங்கம் இப்போ எடுத்திருக்கு. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதீஸ்வரர் கோயில், அதில் வந்து பிஜேபி கட்சியை சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவருடைய மகன் ராதா அவர் வச்சிருந்த இடம் 1664 சதுரடி, கிட்டத்தட்ட 21,61,63 லட்சம் ரூபாய் பெருமானம். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என்னது, கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இல்லை. கடலூரில் குருலட்சுமி அம்மாள் அறக்கட்டளைக்கு சொந்தது, அது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர செயலாளர் ராமச்சந்திரன் அபகரித்து வச்சுருந்தது 100 கோடி மதிப்புள்ள 1.8 ஏக்கர். இதை தவிர்த்து இப்போ உங்களுக்கு பாண்டிச்சேரியில் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேரும் கிறிஸ்டியன், அப்பாவும் மகனும், ரெண்டு பேரும் எம்எல்ஏ, ஆனால் ரெண்டு பேரும் பாஜக சேர்ந்தவங்க, அவங்க நிலத்தை ஆக்கிரமிச்சதை வச்சு கோர்ட்டு இப்போ சொல்லியிருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால்
ஒருத்தர் காணாமல் போயிட்டார். அவர் பேர் உத்தம ராமசாமியோ ஏதோ, கோயம்புத்தூர் மாவட்ட பாஜக தலைவர். அவர் கோயில் நிலத்தை அபகரிச்சிருக்காருன்னு வந்திருக்கு. இது எல்லாம் யார்? பக்தர்கள் வேஷத்தில் நிலத்தை அபகரிக்கிற கும்பல். அப்போ இந்த கும்பலுக்கு என்ன பதட்டம் வருது அப்படின்னா, அரசாங்கம் இதில் இருந்தெல்லாம் ஆக்கிரமிப்பை அவர்கள் அகற்றுவதன் காரணமாக, இந்த ஆக்கிரமிப்பில் இருந்து அகற்றப்பட்ட நபர்கள் எல்லாம் சங் பரிவார் ஆளாக இருக்கிறதுனால, அதில் இந்து மகாசபான்னு பேர் இருக்குது, விஸ்வ இந்து பரிஷத்துன்னு இருக்குது, ஆலய முன்னே ஆலய வழிபாட்டு முன்னேற்ற சங்கம்னு வச்சுருக்காங்க, பிஜேபி வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் சேவா பாரதின்னு வச்சுருக்காங்க. இன்னும் தெரியுமா, நீங்கள் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் நான் இப்போ சொன்னதெல்லாம் மீட்கப்பட்டது. இப்போ டிஸ்பியூட்டில் இருக்கிற ஒரு இடம், அங்கே இருக்கிற பகவதியம்மன் கோயிலில் ஒருத்தர் கோயிலுக்கு நிலம் கொடுக்குறாரு. ஒரு ஹைந்தவ சேங்கவா சங்கம்னு சொல்கிறவங்க அந்த இது நடக்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து அதை என்ன வச்சுக்கிறோம், ஆன்மீக சொற்பொழிவு வச்சுக்கிறோம்னு வச்சுட்டு இப்போ அவங்க இடம்னு வச்சுருக்காங்க. அரசாங்கம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக இதை சுரண்ட வேலை தான். இப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கோயில் காசை எடுத்துகிட்டு போய் இதர விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு இன்னொரு பொருளையே கிளப்பி விடுறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா கோயில் காசில் ஒரு நயா பைசாவை கூட அரசாங்கம் எடுக்க முடியாது. 16% எடுக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்கல்ல, அது வந்து இந்த 16% என்பது சில குறிப்பிட்ட லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இதை பராமரிக்கிறதுக்கு இருக்காங்க. எங்கே போனாலும் நீங்கள் பராமரிக்கிறதுக்கு செலவுக்கு எடுப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, அரசாங்கம் தன்னுடைய பங்கிலிருந்து அதை உடனடியாக பே பண்ணிவிட்டு அந்த பணத்தை 16% இல்லை, 16% மிகாமல் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் 16% தான் எடுக்க முடியும். ஆனால் என்ன இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசாங்கங்களே எவ்வளவு செலவழிக்குது அப்படின்னு, இந்த பணத்தை எதுவும் எடுக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம். அது போக ஒவ்வொரு அரசாங்கமும் இங்கே ஆட்சிக்கு வந்தால் அது திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம், பல்வேறு விதமாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு, திமுக வந்த பிறகு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அரசாங்கத்துக்கு இந்த கோயில்களில் இருந்து ஒரு நயா பைசா கூட வரல. அதை நான் திரும்பவும் சொல்கிறேன். அதாவது அது கணக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னா, ரொம்ப இதில் முறைகேடுகள் அங்கே இங்கேயுமா நடக்கும், அது கவர்மெண்டில் இருக்குது. இப்போ மோடி வந்து அது என்னது, டோல்கேட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் 52% விஐபி பாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறது மாதிரியான ஆட்கள் இங்கேயும் அங்கேயுமா இருப்பாங்க. ஆனால் 46,000 கோயில்கள் இருக்க இடத்துல எதில் இருந்தும், அதாவது ஏ அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, வர்ற காசு பணம் எல்லாம் அந்த அக்கௌண்ட்டில் தான் போகும். மூணு பேர் பேரில், அந்த அறங்காவலர் குழுவில் தலைவராக இருக்கவர் அந்த ஒரு மூணு பேர் பேரில் அது இருக்கும். எல்லா பணமும் அதில் தான் போகும். உண்டியில் மறைச்செல்லாம் என்றது கிடையாது. இங்கே சிதம்பரத்தில் இருக்கிறது மாதிரி தீட்சிதர்கள் அவங்களே எண்ணிக்கிட்டு கொடுக்குற கணக்கு தான் உங்களுக்கு கணக்கில் வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வாலண்டியர்ஸ் தான் வந்து என்ன வருவாங்க, எல்லாம் ஓப்பனாக இருக்கும், எண்ணுவாங்க, எண்ணி அந்த ஏ அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அதில் இருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னா, இந்த மாதம் இதுக்கு இவ்வளவு காசு கொடுக்க வேண்டியிருக்கு, துப்புரவு பணிக்கு இவ்வளவு தேவை இருக்குது இப்படின்னு இவர் ஒரு கணக்கு எழுதி கொடுப்பார். அதை ஏற்றுக்கொண்டால் ஏ அக்கௌண்ட்லேருந்து பி அக்கௌண்ட்டுக்கு அது மாறும். இந்த பி அக்கௌண்ட்டில் இருந்து தான் செலவழிக்க முடியும். எனவே ஒரு நயா பைசா கூட அரசாங்கத்துக்கு வரல. மாறா பட்ஜெட்டில் இருந்து இந்த அரசாங்கம் கொடுத்தது, ஒட்டுமொத்தமாக கொடுத்தா அது ஒரு பெரிய தொகை, ஒரு கால பூஜை திட்டத்துக்கு 200 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு கால பூஜை திட்டத்துக்கு 1000 ஆண்டு பழமையான திருக்கோயில்களை அதில் சரி பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கிறதுக்கு 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுப்பதற்காக 50 கோடி ரூபாய் அரசாங்கம் மானியம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்தது, அரசாங்கம் அவங்க அங்கேருந்து எடுக்கலை. கன்னியாகுமரி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர், இதில் இருக்கக்கூடிய கோயில்களில் பராமரிப்பு பணிகள் செய்வதற்காக 37 கோடி ரூபா வரிப்பணத்திலிருந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது இது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது.